வெல்கம் டு தமிழ் பெண்குரல். நான் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்து 38 இன்ச் சைஸ் உள்ள ஒரு பிளவுஸ் தான் கட்டிங் பார்க்க போகிறோம், பேட்டர்ன் கட்டிங் பார்க்க போகிறோம். அதில் வந்து என்ன பேட்டர்ன் கட் பண்ண போகிறோன்னா பிரின்சஸ் கட். பிரின்சஸ் கட்டில் இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது, அதை நான் கட் பண்ணும்போது சொல்கிறேன். பிரின்சஸ் கட் பிளவுஸு நம்ம பேட்டர்ன் முதல்ல கட் பண்ணுறோம், அப்புறம் அந்த துணியில் கட் பண்ணுறோம். இதை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும், நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எப்பவும் போல் இது வந்து லைனிங் பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னா 1 இன்ச்சு விட்டு கோடு போட்டுக்கணும், இல்லை 2x2 ஃபுல் வாயிலில் தைக்கணும்னா 2 இன்ச்சு விட்டு கீழே கோடு போட்டுக்கணும். இது வந்து நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு கீழே முதுகில். இதிலேருந்து நம்ம இப்படி முன் உயரம் பின் உயரம் குறிச்சிக்கணும். முதல்ல நம்ம பேக் சைடு தான் கட் பண்ண போகிறோம். பின் உயரம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப இறக்கமாக போடுவாங்களாம், 14 இன்ச்சு. அவங்களுக்கு 13.5 வச்சாலே போதும், 38 இன்ச்சு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு 13 போதும். ஆனால் அவங்க கொஞ்சம் இறக்கமாக தான் போடுவாங்க, 1 இன்ச்சு பெருசாக வைக்க சொல்லியிருக்காங்க. 14 இன்ச்சு வைக்கணும் சீம் அலவன்ஸ். இங்கே ஷோல்டர் தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு இந்த இன்ச் கணக்கு வந்து உயரம் கணக்கு வந்து அவங்க சொன்னதுனால நம்ம இதை இப்படி வச்சிட்டோம். அப்படி இல்லைன்னா நம்ம 38 4 டிவைட் பண்ணும்போது டிவைட் பண்ணி வர அளவில் 4 இன்ச்சு கூட்டி தான் பின் உயரம் வைக்கணும், அது சரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம உயரம் குறிச்சாச்சு, அவங்க கேட்டதுனால 14 குறிச்சாச்சு. இப்போ பக்க கழுத்து, அதாவது கழுத்து அகலம் தோள்பட்டை ரெண்டும் குறிக்கணும். இவங்களுக்கு கழுத்து அகலம் வந்து 2.5 வைக்கிறேன், 2.5 வச்சாலே அவங்களுக்கு 3 வந்துடும். அதே மாதிரி இது வந்து 3.5 தோள்பட்டை வந்து 3.5 வைக்கிறேன். டோட்டலாக இது வந்து 6 இன்ச்சு வரும், பாருங்கள் டோட்டலாக 6 இன்ச்சு வரும். இதெல்லாம் நம்ம எப்படி வைக்கணுங்கிறத நம்ம வேறு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். 12 வகுத்து, அதாவது 38 12 வகுத்து வர்ற ஆன்சரை இங்கே வைக்கணும். தோள்பட்டை 2.5 அப்படி வச்சாலே போதும், 2.5 வரையும் வைக்கலாம். நீங்கள் நார்மலாக தைக்கிறவங்களுக்கு இவங்க கேட்டிருக்கிறதுனால நம்ம இப்படி வைக்கிறோம். இப்போ பின் கழுத்து இவங்களுக்கு 8.5 வைக்கிறேன், 8.5 வச்சிங்கன்னா 9 வந்துடும். இப்போ நமக்கு இங்கே 2.5 இருக்குது, அதே 2.5 இங்கே குறிச்சிட்டு பாக்ஸ் போட்டுக்கணும். இது வந்து நமக்கு நெக்குக்கான பாக்ஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன குறிக்கணும், ஆம்கோல். ஆம்கோல் வந்து இந்த இதிலிருந்து நம்ம இங்கே எவ்வளோ குறித்தோமோ அதே அளவு குறிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம பாடி சுற்றளவு 38 8 வகுத்து வர்ற ஆன்சரை நம்ம குறிச்சிக்கலாம். ஆனால் நம்ம இதில் வர்றதையே நம்ம குறிச்சிக்கணும், அதுவும் ரைட்டு தான். மேலே வந்து 3.5 வச்சோம், இங்கேயும் 3.5 வச்சுட்டு கோடு போட்டோம்னா தான் அந்த இதுக்கான முதுகுக்கு இருக்கிற துணி வந்து கரெக்டாக வரும். வச்சுட்டு நம்ம இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உயரம் குறிச்சிருக்கோம், நெக்குக்கு பாக்ஸ் போட்டிருக்கோம், அளவெடுத்து ஆம்ஹோலுக்கு அளவெடுத்து பாக்ஸ் போட்டிருக்கோம். வளைவுகள்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 38 2 டிவைட் பண்ணுங்கள், 2 டிவைட் பண்ணோம்னா 19 வரும். அந்த 19 கூட, அதாவது நீங்கள் இன்ச் டேப்பையே இப்படி வச்சு கூட குறிச்சிக்கலாம். 38 இதை இப்படி 2 வச்சோம்னா பாருங்கள் 19 வரும். இந்த 19 கூட ஒரு 1.5 சேர்த்திக்கணும், 1.5 சேர்த்துனா 20.5 வருது. இந்த 20.5 2 மடித்து வர்ற ஆன்சர் தான் நமக்கு சுற்றளவு 10.5 வரும். அந்த 10.5 நம்ம இங்கே குறிச்சிக்கணும். இது வந்து நமக்கு சுற்றளவு. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு வந்து
அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க பேபிக்கு, அதனால அவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு கொஞ்சம் லூஸாக கேட்டிருக்காங்க. நம்ம வந்து சாதாரணமாக 38 inch சைஸுக்கு ஒரு 5 inch குறைச்சி வைக்கலாம், இல்லை 4 inch குறைச்சி வைக்கலாம். நான் வந்து 4 inch குறைச்சி வைக்கிறேன், 34. அந்த 34 ரெண்டாம் அடித்தோம்னா 17, அந்த 17 ரெண்டாம் அடிச்சுக்கோங்க, 8 வருது. இந்த 8 தான் நமக்கு இடுப்பு சுற்றளவு. அப்புறம் முதுகில் டாட் பிடிக்கிறதுக்கு 1 inch, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல் அளவு குறிக்கணும் நம்ம. இப்போ நம்ம இந்த இதையும் லைன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம 1.5 inch அளந்தும் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்கேல் அளவுக்கு இப்படி கோடு போட்டுக்கலாம். நம்ம வந்து பிளாஸ்டிக் ஸ்கேல் வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கேன். 1.5 inch தான் சரியான அளவு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், கழுத்தும் இதுவும் வரையலாம். கழுத்து வந்து ஆர்டினரியாக உள்ள சாதாரண யூனிக் தான் போடுறேன். இப்படி போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் யூனிக் இப்படியும் போட்டுக்கலாம். நான் ஆர்டினரியாக போடுறவங்களுக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் கழுத்து நல்லா ப்ராடாக வேணும் அப்படின்னா இதிலேருந்து 1.5 inch சேர்த்தி இங்கேருந்து இப்படி கிராஸாக கோடு போட்டு அதிலேருந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அப்படி தேவையில்லை. அதே மாதிரி இங்கே ஆம்களுக்கு இங்கேருந்து 1 inch குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இந்த 6 சென்டர் குறிங்க. இந்த அளவில் 4.1 இருக்குது, 2 கொஞ்சம் குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இதை தான் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணணும். இது போதும் நமக்கு. இந்த அளவு வந்து இப்படி போட்டோம்னா இந்த கை வந்து நமக்கு சுருக்கங்கள் இல்லாமல் ப்ளவுஸில் நமக்கு நீட்டாக வரும். இந்த அளவு அவ்வளவுதான். இப்போ நம்ம பேக் சைடு முடிச்சிட்டோம், இதை கட் பண்ணிக்குவோம். பேக் சைடு இது வந்து லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 1 inch, ஆர்டினரி ப்ளவுஸாக இருந்தால் 2 inch, நெக்குக்கு மொத்த உயரம் வந்து 14.5. இந்த நெக்கு பேக் நெக்கு வந்து நான் வந்து 8.5 வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோல் வந்து 6 வச்சுருக்கேன். இந்த நெக்கு வந்து கழுத்து அகலம் வந்து 2.75. இந்த தோள்பட்டை வந்து 3.25. இது வந்து 1.5. இந்த லென்த்து இது இந்த அளவு வந்து 1 inch வச்சுருக்கேன். இது வந்து எவ்வளோ வச்சேன், 7.25 இல்லை 8. இது வந்து நமக்கு பேக் சைடு. இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங். டூ பீஸ். இந்த இடம் வந்து மடிப்பு பகுதி, அதாவது ஃபோல்டு. இது வந்து ஓப்பன். இப்போ நம்ம பின் பகுதி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது ஸ்லீவ். ஸ்லீவுக்கும் அப்படி தான், 3/4 inch குறிச்சிருக்கேன். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 3/4 inch போதும், ஆர்டினரி ப்ளவுஸாக இருந்தால் 1.5 inch குறிச்சிருக்கேன். அது காமன். அதனால் இவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 6 inch வைக்கிறேன். அப்புறம் சீம் அலவன்ஸ் 1/2 inch வைக்கிறேன். இப்போ நம்ம சுற்றளவு இதில் எப்படி குறிக்கணும், நம்ம கீழ் கை சுற்றளவு அவங்களுக்கு 5. சாதாரணமாக 38 வர்றவங்களுக்கு 5 தான் வரும். அதுக்கு மேலே நம்ம 1.5 குறிக்கணும். இதை தான் நம்ம லைன் போட்டுக்கணும். இதில் தான் மேலேருந்து நம்ம 3 பாயிண்ட்டு குறிக்கணும். இந்த 3 பாயிண்ட்டு எப்படி குறிக்கணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது 38 3.8 பிரிக்கணும்.
அதில் -0.5 பண்ணணும். அப்போ 3.3 மூணேகால் குறிக்கலாம், ஆனால் நமக்கு 3 போதும். உங்களுக்காக வேண்டி நான் மூணேகாலே கூட பாருங்கள், இது 3.3 வருது, அதனால் 3.5 கூட நம்ம குறிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இதிலிருந்து தான் நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சீம் அலவன்ஸ்க்காக, நமக்கு மேலேருந்து தேவையில்லை. இப்போ நம்ம இந்த லைனையும் ஜாயின் பண்ணணும். இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வளைவு போடலாம். அதுக்கு நம்ம இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச் குறிக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்கிறேன், கோடு போட்டு எப்படி நம்ம அளவு குறிக்கிறது அப்படின்னு. இந்த 1.5 இன்ச்சையும் இந்த 3.5 இன்ச்சையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதில் இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 6.5 இருக்குது, அப்போ 3.5, இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்டில் மேலே வந்து 1.5 இன்ச்சு குறிங்க, கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக, 1.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக. இதுதான் நமக்கு வளைவு போட வேண்டிய அளவு. இப்போ நம்ம இங்கேருந்து தான் போடணுங்கிறதுக்காக இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்கேருந்து வந்தோம்னா தான் அந்த வளைவு வந்து நமக்கு வரும். இப்படி ஜாயின் பண்ணி இதை வந்து இப்படி நேராக கொண்டு போயிடணும். இங்கேயும் நேராக இருக்குது இல்லையா, அதனால் அங்கேயும் நேராக தான் வரணும். அப்போ தான் நமக்கு அந்த அளவு வந்து சரியாகும். இப்போ இந்த லைனுக்கு எப்படி போடணும், இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திட்டு வந்து இந்த லைனை டச் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே போய் இதில் சேர்ந்துக்கணும். அப்போ நமக்கு ஒரு மீன் மாதிரி வரும். நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ நம்ம இது ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு, நம்ம இதை கட் பண்ணிடுவோம். அந்த இதை கட் பண்ணோடனே எப்படி சன்னமாக போய் அந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு, இங்கேயும் அப்படி தான் நமக்கு இருக்கும். இங்கே வந்து இந்த வளைவு கிட்ட வெட்டும்போது இப்படி கோடு தானே போட்டிருக்கோன்னு கோடாக வெட்டிடக்கூடாது. பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இப்படி வளைவாக கொண்டு வந்தால் தான் அந்த ஷோல்டரில் நமக்கு அழகாக ஒட்டும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கூரை இப்படி வெட்டக்கூடாது, இதை வந்து ஷேப் பண்ணி விடணும். இப்படி வச்சு அப்படி பண்ணி விட்டுட்டோம்னா இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல சென்டர் நாச் பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்டுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த நாச் பண்ணிக்கணும். இது வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். இவ்வளவுதான் ஸ்லீவ். இப்போ ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போடணும்னா இப்படி வைக்கணும், இந்த மாதிரி வச்சு நம்ம வரையணும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் இவங்களுக்கு வந்து நேர் கட்டிங் போட்டால் தான் நீட்டாக இருக்கும். துணி எந்த பக்கம் வருதுங்கிறத பார்த்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் வரையணும். இப்போ கழுத்தில் வந்து ஒரு பாதி தூரம், ஒரு 3 இன்ச் அளவுக்கு வரைஞ்சிக்கோங்க. ஆம்ஹோல் வந்து பூராவும் வரையணும், எல்லா ஃபுல்லாகவுமே வரையணும். இந்த இடத்துல இது கீழே வரையும் வரணும். இது வந்து நம்ம இதை வரைஞ்சிட்டோம்னா இந்த நெக்கு இந்த லென்த்து வந்து நமக்கு 14 இன்ச்சு வைக்கணும்,
சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு 14.5 இன்ச்சு தான் வைக்கணும். அதை நம்ம இன்ச் டேப் வச்சு எடுத்துக்கலாம். ஆம் ஹோல் ஒரே அளவாக வேணுங்கிறதுக்காக நம்ம இதை வச்சு எடுத்துக்கிட்டோம். சுற்றளவுமே அதுக்காக இந்த அழுத்து இதெல்லாம் இந்த அளவெல்லாம் மறுபடியும் நம்ம எடுக்க வேண்டாம் இல்லையா, அதனால் இதை வச்சு வரைஞ்சிருக்கோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நெக்கு குறிச்சிக்கலாம். நெக்கு 6 இன்ச்சு வைக்கிறேன். இவங்க ஃபீட் பண்ணுறதுனால 6 இன்ச்சு வேணும் அவங்களுக்கு. இந்த இடத்துல 2.75 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அது இல்லைன்னா அதிகமாயிரும். அதிகமாகும் கம்மியாகும் ஏதோ ஒன்று மாறி போயிடும் அளவு. இப்போ நம்ம நெக்கு வரைஞ்சாச்சு. ஆம்ஹோல்லையுமே நம்ம உள்ளுக்கு வரையணும் இல்லையா, அதுக்கு நம்ம இங்கேருந்து 3.5 இங்கேருந்து 6.5 வரும். ஏன்னா சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம் நம்ம. அதை போட்டுட்டா தான் நமக்கு அளவு தெரியும். இப்போ நெக்குமே அளவு மாறியும் இங்கே வரும் நெக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து 6 இன்ச்சு எடுக்கணும். இதை வச்சு நம்ம பாக்ஸ் போட்டுட்டு வளைவு போட்டால் தான் நமக்கு நீட்டாக வரும். இது போட்டுட்டோமா, அதுக்கப்புறம் நம்ம வளைவு போட்டுக்கலாம். இது தப்பு, இதுதான் கரெக்டு. இப்போ நமக்கு இதிலிருந்து 14, இதிலிருந்து 14.5, இதிலிருந்து 14 இன்ச்சு குறிக்கணும் நம்ம. பதினாலு குறிச்சிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். இந்த பிரின்சஸ் கட் பிளவுஸுக்கு நம்ம பெல்ட் வச்சு தான் தைக்க போகிறோம், அதனால் நம்ம உயரம் 3 உயரம் மட்டும்தான் குறிக்கணும். பெல்ட் வைக்காமல் தைக்கிறதுனா இதிலிருந்து நமக்கு பெல்ட்டோட அளவையும், அதாவது பின் உயரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம அது அதே அளவையே நம்ம எடுத்துக்கணும். இப்போது இந்த இடத்துலருந்து 1 இன்ச்சு தள்ளி அதுக்கு நேராக தான் நம்ம இந்த அளவை குறிக்கணும். இது கரெக்டாக தான் நம்ம குறிச்சிருக்கோம். ஏன்னா இதுதான் சென்டர் டாட்டோட சென்டர் பாயிண்ட், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கம் எப்பவும் போல தான் 2 இன்ச்சு, இதில் 2 இன்ச்சு. இதை நம்ம லைன் கிராஸ் லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது நெக்கு நம்ம எப்பவும் போலயே யூனெக் மாதிரியே தான் போட போகிறோம். சரி, இதுவரையும் போட்டுக்கணும். சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கூட வளைச்சி போட்டுக்குவாங்க, அது அவங்க அவங்களுடைய விருப்பம். இங்கே 1/2 இன்ச்சு குறிக்கணும் நம்ம. அப்போது 1/2 இன்ச்சு குறிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், இங்கே இருக்கிறத இப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வரும், அதனால் 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இவ்வளோ பெருசுக்கு தான் வெளியே வரணும். இப்படியே சேர்ந்துக்கணும். இந்த மாதிரி போடும்போது நமக்கு முன்பகுதி அழகாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் நல்லா கச்சிதமாக பொருந்திடும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் போடுறோம். இது அவசியம் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1/4 இன்ச்சு கோடு போட்டு இந்த சென்டர் டாட் வரையும் கிராஸ் வெட்டினா போதும். இப்போ நம்ம டாட்டோட உயரம் அதெல்லாம் குறிக்கணும். டாட்டோட உயரம் 3 இன்ச்சு, சீம் அலவன்ஸோடு சேர்த்து இல்லை 3 இன்ச்சு குறிக்கலாம். இந்த பக்கம் 1.5 இன்ச்சு. இவங்க ஃபீட் பண்ணுறதுனால நம்ம 1.5 இன்ச்சு வைக்கிறோம், இல்லைன்னா கம்மியாக வச்சாலே போதும் இவங்களுக்கு. இதில் இவங்களுக்கு இது பிரின்சஸ் கட்டுங்கிறதுனால கீழே 1/2 இன்ச்சு இப்படி குறிச்சிக்கலாம்.
இது வந்து சென்டர் கூடு. இப்போ நம்ம இங்கேருந்து பிரின்சஸ் கட்டுங்க, இது வந்து ஆர்டினரியாக உள்ள பிளவுஸோட அளவு. நம்ம இந்த பிரின்சஸ் கட்டுக்கு என்ன செய்யணும், இங்கேருந்து நம்ம இப்படி வளைச்சிட்டு வரணும், இந்த கோடோட சேரணும். இதுக்கு வந்து நம்ம இதுக்கு மேலே இதுலேயே வச்சுக்கணும், ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு இதிலிருந்து இப்படி வந்து இப்படி போகும். இந்த இதுக்கு இங்கே இதுலேயே இருந்து இந்த புள்ளி நமக்கு முக்கியமாக இருக்கும். இப்போது இங்கேருந்து இப்படி இப்படி நம்ம இப்போ கட் பண்ணிக்கணும். இது வந்து நான் இங்கே அரை இன்ச்சு எதுக்கு சேர்த்து வச்சுருக்கேன்னா, இது சீம் அலவன்ஸு, இது இப்படி கிராஸாக கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துக்கு தைக்கிறதுக்கு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். அதனால் ஏன்னா நமக்கு வந்து இந்த உயரம் வந்து கரெக்டான இடத்துல பொருந்தணும். நமக்கு இதுதான் டாட்டோட அளவு. ஒரு இன்ச்சு கூட சில பேர் வச்சுக்குவாங்க. நம்ம இது மதர் ஃபீடிங் பண்ணுற பொண்ணுங்கிறதுனால நம்ம ஹாஃப் இன்ச்சு வச்சுருக்கோம், ஒன் இன்ச்சு கூட வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அது, அங்கேருந்து இப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணணும். இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு சொன்னேன் அப்படின்னா, இவங்க ஃபீட் பண்ணுறதுனால நம்ம நைட்டி இருக்குது, ஃபீடிங் நைட்டி இருக்குது, ஃபீடிங் ப்ரா இருக்குது. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு ஃபீடிங் பிளவுஸ் வேணும்னு கேட்டாங்க. ஆர்டினரியாக தைக்கிற நம்ம மூணு டாட் பிடிச்சி தைக்கிற பிளவுஸில் ஜிப்பு வைக்க முடியாது. அதனால் நான் வந்து பிரின்சஸ் கட்டில் இப்போ தான் முதல் முறையாக நான் ட்ரை பண்ணுறேன். இது சக்ஸஸ் ஆனால் நிறைய பெண்களுக்கு இது உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த மதர் ஃபீடிங் பண்ணுற லேடிஸ் வந்து நிறைய இடங்களில் கஷ்டப்படுறாங்க, குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். முதல்ல அவுட்லைனெல்லாம் கட் பண்ணலாம். இப்போது நம்ம இங்கே டாட் பிடிக்கிறத கட் பண்ணிட்டோம், சேர்த்து தைக்க போகிறோம். ஓகே, ஒன்றும் ஆகாது. இந்த இடத்துலையும் அப்படி தான். ஆனால் இங்கே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, இதை சேர்த்து வச்சு தைக்கும்போது இந்தாண்டையும் அரை அரை இன்ச்சு குறையும் இல்லையா. அதுக்கு இங்கே நம்ம ஒரு இன்ச்சு சேர்த்திக்கணும். இந்த கோடு இங்கே போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து இந்த கோடை வந்து அகலப்படுத்திக்கலாம். இந்த இடத்துல மட்டும், பேக் சைடு, அதாவது ஆம் ஹோல் சைடு மட்டும் ஒன்று இன்ச்சு தான் நமக்கு தேவைப்படும். இந்த பக்கம் அரை இன்ச்சு, இந்த பக்கம் அரை இன்ச்சு, நம்ம இதை கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது அதுக்கு இதை சேர்த்தினா இந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான அளவுக்கு துணி இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எல்லா பக்கமும் இந்த ஆர்டினரியாக பிளவுஸை கட் பண்ணிடுறோம். அப்புறமா நடுவில் இருக்கிறத கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சைடில், அதாவது ஃப்ரண்ட்டு கட்டிங் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பிரின்சஸ் கட்டுக்கு தேவையானதை கட் பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் குறிச்சிருக்கோம் இல்லையா, நமக்கு இந்த டாட் பிடிக்கிற துணி வந்து தேவையில்லை. அதை கட் பண்ணிவிட்டு தைக்கிறது தான் பிரின்சஸ் கட்டு. இது ஒரு பார்ட்டு. இப்போ நமக்கு இது தேவையில்லை, அதனால் இதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து இந்த பார்ட்டு இப்படியே வைக்கக்கூடாது. இப்படி கட் பண்ணி வைக்கணும். இந்த இடம் நமக்கு வந்து இந்த ஜாயின் பண்ணுற இடத்த வந்து நாச்சஸ் கட் பண்ணிக்கணும். இந்த இடம் தான் நமக்கு ஜாயின் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியணும். ரெண்டு பக்கமுமே அந்த டாட்டோட உயரத்துக்கு மேலே ஒரு பாயிண்ட், ஒரு இன்ச்சு ஹாஃப் இன்ச்சு வச்சு குறித்தோம். அப்புறம் ஒரு இன்ச்சு கூட வச்சுக்கலான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹாஃப் இன்ச்சு தான் நமக்கு சென்டர் பாயிண்ட். இப்போ இது இப்படி வந்து இப்படி வந்துடும். இது வந்து கீழே வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பெல்ட் வைக்க போகிறோம். இதெல்லாம் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஜிப்பு வந்து
இங்கே ஃபஸ்ட்டில் இருந்தே நம்ம ஜிப்பு வைக்க வேண்டியது இல்லை, கொஞ்சம் தூரம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் தூரம் பெல்ட்டுக்கிட்ட வரும்போது நிறுத்திக்கிறோம். இவ்வளவு தான், இந்த இடத்துல இருந்து இது வரையும் தான் நமக்கு ஜிப்பு வரும். இதை நம்ம இப்போ கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த துணியில் செல்வேஜ் பகுதி இங்கே இருக்குது, அதாவது ஓப்பன் பிளவு பகுதி, இந்த பக்கம் மடிப்பு பகுதி ஃபோல்டிங். இப்போ நம்ம இதில் ஃபோல்டுன்னு எழுதியிருக்கோம், இங்கே ஓப்பன்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி பேக் சைட் துணி எடுத்து பேட்டர்ன் வச்சுட்டு இதை ஒட்டி நம்ம வரைஞ்சிக்கிறோம். இதே மாதிரி நம்ம எல்லாமே வரைஞ்சிக்கிட்டு இதை வச்சு நம்ம ஓரத்தில் இதை ஒட்டியே வரைஞ்சிக்கோங்க. தூரமாகவோ தள்ளியோ நமக்கு வந்து துணியில் ஃபஸ்ட்டில் தைக்க போகிறோம், பிரின்சஸ் கட்டே இப்போ தான் தைக்க போகிறோம், அதனால் நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. தேவை இருக்காது, தப்பு வராமல் நம்ம தைக்கலாம். நான் அந்த அளவுக்கு தான் நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நெக்கு இப்போ நம்ம பேக் சைடு வரைஞ்சாச்சு, இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை கட் பண்ணிடலாம். இது அப்புறம் இதே மாதிரி ஒன்று ஒன்றா ஃப்ரண்ட்டு ஸ்லீவு எல்லாமே கட்டலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது நான் காட்டுறேன். இப்போது நம்ம இதை நேராக வச்சு கட் பண்ணணுன்னா இப்படியே வச்சுக்கலாம். இல்லை கிராஸ் கட்டிங் வேணும், பிரின்சஸ் கட்டில் கிராஸ் கட்டிங் வேணும் அப்படின்னா இதை இப்படி வச்சு, இதையும் இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சு வரைஞ்சி வெட்டிக்கணும். இப்படியே வச்சோம்னா இது கிராஸ் கட்டிங். நமக்கு வந்து நேர் கட்டிங்கே போதும், நம்ம வந்து இப்படியே வச்சுக்கலாம். இப்போது நம்ம இங்கே வரையும் போது ஷோல்டரை எப்பவும் போல் வரைஞ்சிடுறோம். இந்த நெக்கும் இந்த ஆம்ஹோல் இதையும் எப்பவும் போல் நம்ம இப்படி வரைஞ்சிடுறோம். நெக்குமே நமக்கு இதே அளவு தான். வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல இதை தைக்கிறோம் இல்லையா, இதுக்கு நம்ம கட்டோரி பிளவுஸுக்கு விடுற மாதிரி கொஞ்சமாக சீமால வந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணோம்னா கொஞ்சம் லூஸாக வரும். நமக்கு தைக்கிறதுக்கும் ஈஸி. நமக்கு இந்த ஜிப்பு தைக்கிறதுனால தான் சொல்கிறேன், ஜிப்பு தைக்கும்போது நான் டபுள் ஃபோல்டிங் கொடுக்கணும். இல்லைன்னா இதையே இப்போது நம்ம இங்கே வந்து இது இப்படி தான் வெட்டியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டாட் பிடிக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துட்டோம். அப்புறம் இதை இப்படி ஜாயின் பண்ணும்போது துணி நிறைய வேணும்ல, அதுக்காக நம்ம இங்கே கீழே மட்டும்தான் இங்கே சேர்த்து வச்சுருக்கோம், மேலே வைக்கல இல்லை, அதுக்காக சீம் அலவன்ஸு இவ்வளோ வைக்கணும். நம்ம இதை இந்த பக்கமும் இதை பிடிச்சி தைப்போம், இந்த பக்கமும் இதை பிடிச்சி தைப்போம், அதனால் ஒரு சீம் அலவன்ஸ் வேணும். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பார்ட்டு, நேரோ வர்ற பார்ட்டு, சென்டர் பார்ட்டு, ஃப்ரண்ட்டில் சென்டர் பார்ட்டு. இது வந்து சைட் பார்ட், அதாவது ஆம்ஹோல் பார்ட். இதுலேயுமே இந்த பக்கம் வரைகிறதெல்லாம் அப்படியே வரைஞ்சிக்கலாம். அதாவது சென்டரில் இந்த பக்கம் வர்ற இடத்துல நம்ம சீம் அலவன்ஸ் கொஞ்சம் வேணும், ஏன்னா இது தானே நம்ம ஜாயின் பண்ண போகிற இடம், அதனால் இந்த இடத்துல ஒரு சீம் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. ஜிப்பு வைக்கிறதுனால தான் நம்ம ஜிப்பு வைக்கிற இடம் வந்து இங்கே வரும், இங்கே வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து இங்கே வருது, இது இங்கே வருது. இப்போ நம்ம இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். அது உங்களுக்கு அடையாளத்துக்காக துணியில் நான் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா பேப்பரை வைக்கும்போது நம்ம அதில் வைக்கலை, கட் பண்ணும்போது வைக்கும்போது தான் நம்ம துணியில் தான் சேர்த்தி விட்டுருக்கோம், அதனால் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம இது தனியாக
கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து மடித்து தைக்க போகிறோம், அதாவது பிடிச்சி தைக்க போகிறோம். இதை ரெண்டையும் இப்படி பிடிச்சி தைச்சிடுவோம். அப்போது இது ரெண்டும் போயிடுச்சுன்னா பாருங்கள் கரெக்டாக நமக்கு ப்ளவுஸோட அளவு வந்துடும் பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம இங்கே சீம் அளவுன்னு சொல்கிறது. இப்போ நம்ம இங்கே பேக் பார்ட் வெட்டியிருக்கோம், ஃப்ரண்ட் போர்ஷன். இது ரெண்டும், இது ஃப்ரண்ட்டில் சென்டர் போஸ்ட்டு பார்ட்டு, இது சைட் பார்ட்டு, அப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஜிப்பு வச்சு தைக்கணுங்கிறதுனால நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ தனியாக போடுறேன். ஏன்னா கட்டிங் வந்து டீட்டெயிலாக சொல்லணுங்கும்போது கொஞ்சம் லாங்காக போயிடும். அதனால் இதை கட்டிங்கோடு நிறுத்திக்கிறேன். பேட்டர்ன் கட்டிங், கிளாத் கட்டிங் ரெண்டோட ஸ்டிச்சிங் வீடியோவை நான் நாளைக்கு போடுறேன். நீங்கள் அதையும் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம ஜிப்பு வைக்கிறது எப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். இது நிறைய பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டெய்லருங்க கூட இதை தெரிஞ்சுக்கலாம். என்னோடய வீடியோவை பார்க்குற டெய்லருங்க கூட நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மீறி இருக்க துணி வந்து ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஜிப்பு வைக்கும்போது ஜிப்பு வந்து ஸ்கின்னில் படாமல் இருக்கணும், குழந்தைக்கு படாமல் இருக்கணும். அதுக்காகலாம் நம்ம துணி கொஞ்சம் சேர்த்து அந்தந்த இடத்துல பேட்ச் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் துணி வந்து ஒரு 10-15 பாயிண்ட் சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் 1.5 மீட்டராக எடுத்துருக்கிறேன். அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலாக 1 மீட்டர் போதும். நான் 1.5 மீட்டராக எடுத்திருக்கேன். பெல்ட்டு, ஐ பீஸ், கொக்கி பீஸ், கழுத்து பீஸ் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மீறி இருக்கிறது நமக்கு அந்த பேட்ச் ஒர்க்குக்கு சரியாக இருக்கும். அதுக்காக நான் வந்து சேம் கலர்லேயே ஜிப்பு வாங்கியிருக்கேன். ரெண்டு ஜிப்பு தான், பெரிய ஜிப்பாகவே வாங்கியிருக்கேன். எவ்வளோ பெருசு வைக்கணும்னு தெரியலை. அதனால் நம்ம இதை வச்சு நம்ம எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு இன்னுமே இதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எது புரிஞ்சிருக்கு புரியல, இல்லை நீங்கள் இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும், எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.